வணக்கம், வெல்கம் டு வசந்த் அக்வாட்டிக்ஸ்ல. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஒரு ஹாப்பியாக லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஃபிஷ் ஃபார்மையும் ஃபிஷ் மார்க்கெட்டையும் தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, நம்ம ஃபார்ம்க்கு கூட ரொம்ப நாளாக எடுக்கக்கூடிய ஃபிஷஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அட இப்போ நம்ம சென்னைக்கு தாங்க வந்திருக்கோம். இனி என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவில் என் கூட நம்ம என்னென்ன ஃபிஷஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறோம், அந்த ஃபார்மில் என்னென்ன ஃபிஷஸ் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்தனால இந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊர் வழியாக சென்னை வந்துட்டோம். இங்கே நம்ம ஒரு 2 டேஸ் இருந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு சென்னையில் ரொம்பவே முக்கியமான ஒரு நண்பரை சந்திக்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தாங்க டே 1 ப்ரோக்ராமே மாறிடுச்சு. நம்ம நண்பர் ஆசைப்பட்டதுனால டே 2 பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே டே 1 ஃபுல்லாக செமையாக என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ டே 2 காலையில் முதல் வேலையாக இப்போ நம்ம நண்பரோட தெரிஞ்ச எக்ஸோடிக்ஸ் பீட்டா ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொளத்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஃபார்முக்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுமே ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருந்துச்சு. இங்கே ஏகப்பட்ட ரேக் செட்டிங்ஸ் பண்ணி அப்புறம் எக்கச்சக்க பாட்லிங்கோட டிஃப்ரெண்ட் வெரைட்டி பீட்டாஸ் எல்லாம் சும்மா வேறு லெவலில் செட்டப் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இம்போர்ட்டடில் பீட்டாஸ் எல்லாமே ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் ஃபுல் ரெட் ஓஹெச்எம், ப்ளூ அண்ட் ஒயிட், அப்புறம் மஸ்டர்ட் கேஸ் ஓஹெச்எம், நீமோ கேண்டி ஓஹெச்எம், அடுத்து ஃபீமேல் எல்லாம் நல்ல எக்லோடோட ரொம்ப சூப்பராகவே இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஃபார்முக்கு கூட சேல்ஸுக்கு தேவையான பீட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. மொத்தமே நம்ம ஒரு 25 நம்பர்ஸ் பீட்டாஸ் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த ஃபார்மில் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்க்குன்னு ரொம்பவே பெஸ்ட்டான ப்ரைஸில் நமக்கு கொடுத்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டைம் பல்கான ஆர்டரை நம்ம எடுத்தோம்னா நமக்கு பெட்டரான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கெட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம இப்போ கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்தாலே டைம் போகிறதே தெரியாது, மணிக்கணக்கில் சுற்றி ரசிக்கலாம். அதுவும் சண்டேனா சும்மா திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும் இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில். இந்த கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் நம்ம அக்வேரியத்துக்கு தேவையான எல்லாமே இங்கே ஹோல்சேல் ரீட்டெயிலும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே எல்லா சைஸ் டேங்க்கும் டாப் அண்ட் ஸ்டாண்டு எல்லாமே சேல்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து இந்த பக்கத்தில் பாக்கெட் ஃபிஷில் பியூர் பிளாக் கிரவுன் டெயில் பீட்டாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் நீமோ கேண்டி ப்ளக்கார்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் கொளத்தூர் வந்தீங்கன்னா கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணாமல் விடாதுங்க, ஏன்னா ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த ஃபிஷ் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளத்தூருக்கு வந்தால் பொழுது போகிறது மட்டும் இல்லைங்க, நம்ம கொண்டு வந்த காசு வாங்குறது பத்தாதுன்னே சொல்லலாம். பார்க்குறதெல்லாம் வாங்கணும் போலவே இருக்கும், அவ்வளவு லோயஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக கிடைக்கும் இந்த குளத்தூரில் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுற பிளான்ட் வாங்குகிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நம்ம டேங்க் செட்டப்புக்கு தேவையான அனுபியாஸ் பிளான்ட் வாங்கியிருக்கோம். அப்புறம் 40 ரூபீஸ் பிளான்ட்டில் கவம்போ ஒரு சில பிளான்ட்ஸ் வாங்கிட்டு டே 2 டைம் போனதே தெரியல. இதெல்லாம் சென்னைக்கு வந்ததுக்காக நம்ம வாங்கின பர்ச்சேஸ் தான் இது. இப்போ ரொம்ப நாளாக நம்ம எடுக்க வேண்டிய ஃபிஷ்ன்னு சொன்னது இந்த ஃப்ளோரான் ஃப்ரைஸ் தாங்க. இந்த ஃப்ளோரான் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஜெனட்டிக்ஸ் லைனேஜில் உள்ள குட்டிங்க தான் இவங்க. இவங்கள எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம சென்னைக்கு வந்த முக்கிய காரணமே. இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரான் ஸ்டாக் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம இந்த ஃப்ளோரான் ஃபிஷை தான் க்ரூம் பண்ணி சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்டோடு நம்ம சேனலில் சேல் போஸ்ட்டுக்கு வரப்போகுது. இந்த ஃப்ளோரான் ஃப்ரைஸை நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக க்ரூம் பண்ண போகிறோம், இதுக்கு என்னவெல்லாம் ஃபீடிங் பண்ண போகிறோம், இதோட வளர்ச்சியை நம்ம அப் டு டேட் வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மில் ரொம்ப சேஃபாகவே நமக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம நண்பருக்கும் சென்னைக்கும் ஒரு சிறப்பான சலிட்டை போட்டுட்டு நம்ம பார்சலை சேஃபாக மதுரைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம டே த்ரீல நம்ம சொந்த மண்ணான நம்ம மதுரைக்கு ரொம்பவே ஏர்லியாக வந்துட்டோம். அப்புறம் நம்ம கூடவே நம்ம பர்ச்சேஸ் பண்ண பார்சல்களையும் ரொம்பவே சேஃபாகவே கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்சலை அன்பாக்சிங் பண்ணிடலாம். பிசெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ சேஃபாக தான் நம்ம கொண்டு வந்தோம். சரி, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளோரான் ப்ரைஸ் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. ப்ரைஸ் எதுவுமே நமக்கு ஒன்று கூட அடி வாங்கல. இனி பிசா டபுள் கவரில் இருந்து சிங்கிள் கவருக்கு கொண்டு வந்துட்டு நம்ம டேங்கில் நியூ வாட்டர் டெம்பரேச்சருக்கு செட் ஆகிற மாதிரிக்கே ஒரு 2 hours அப்படியே வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை வாட்டரில் இறக்கி விடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே டேங்கை வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபுல் பண்ணிட்டோம். அதுவும் ஒரு ஏஜ்டு வாட்டராக செட் பண்ணிட்டு தான் சென்னைக்கு போயிருந்தோம். அடுத்து நம்ம பீட்டாஸ் பார்சலை அன்பாக்சிங் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ பிளான்ட்டு எந்த டேமேஜ் ஆகலை, பீட்டாஸ் பேக்கிங்லேயும் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை பாருங்கள். அடுத்து இனி இதை அவங்கவுங்க இடத்துக்கு கொண்டு போய் செட்டப் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வசந்த் அக்வாட்டிக் சேனலில் ஃப்ளவரான் குட்டீஸோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.